ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நிறையா பேர் எல்லா விதமான பிராயஸ்தங்களும் கரெக்டாக செஞ்சு வந்து பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு மன திருப்தி மன சந்தோஷத்தையும் கொடுக்கறது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அற்புதம் சக்தி தரக்கூடிய, வியாபாரங்கள் வெற்றி அடையக்கூடிய வசியம் கொண்ட ஒரு அற்புதமான வேர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதை தொழில் கூடங்கள், வீட்டில், மற்ற எல்லா இடங்கள்லையும் வச்சுக்கிறதன் மூலமாக அனுகூல்யமும் லாபங்களும் வெற்றிகளும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி அது வேர் என்ன, அதற்குண்டான பலன் என்னன்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்துட்டேன்னா குடும்ப ரகசியம், ஒருத்தர் தட்டை தட்டு சொட்டு சொட்டு சொட்டுன்னு அடுத்த நிலைக்கு வந்துருவோம். ஒருத்தர் குடும்பம் அப்படியே இருந்துருக்கும், ஒருத்தர் வியாபார அனுகூல்யமாக இருக்கும், ஒருத்தர் அப்படியே இருந்துருப்பேன். இந்த மாதிரி நல்ல அற்புதமாகவும் சித்தர்கள் பல விஷயங்களில் இது மருத்துவ குணம் கொண்ட ஒரு வேராகவும் கொண்டதாக ரொம்ப அழகாக சொல்லக்கூடியது. இந்த வேர் அவ்வளோ மகிமை வாய்ந்த ஒரு வேர். இதை வீட்டில் வச்சுக்கிறது, இதை பூஜை பண்ணுறது, இதை மஞ்சள் தடவி நம்மளுடைய தொழில் கூடங்களில் வச்சுக்கிறது அனுகூல்யமும், டெய்லி இதுக்கு சாம்பிராணி காமிச்சு இதுக்கு பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றிண்டாலே மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வேர் இந்த தென்ன வேர் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குண்டான வேர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ள எருக்களம் வேர். அற்புதமானது வெள்ள எருக்களம் வேர். இது வந்து யானை காலுக்களுக்கெல்லாம் பின் முந்த காலத்தில் இந்த இலையை வந்து ரொம்ப ஒரு மருத்துவமாக பயன்படுத்தியிருக்கா. கால் சம்பந்தமான வழிகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தியிருக்கா. அதே மாதிரி இந்த வேரில் விநாயகர் செஞ்சு வழிபடுறது ஒரு வழக்கமாக உண்டு. மனசில் ஏதேனும் கஷ்டங்கள் இருக்கும்போது இந்த விநாயகராக செஞ்சு வழிபடுறது இல்லை வேராக வாங்கிட்டு வந்து வழிபடுறது ரொம்ப விசேஷ பலன்கள். அதில் மஞ்சளை தடவி சந்தன குங்குமம் வச்சு அதுக்கு ஒரு தீபம் ஏற்றி டெய்லி பூஜை பண்ணிட்டு வந்தால் அந்த வேருடைய மகிமை, பயங்கரமான மகிமை, வீட்டில் நல்ல மாற்றம், தொழில் கூடங்கள் நல்ல வசியம், நினைச்ச காரியங்கள் ஈடுபடுத்துறது, அது மாதிரி எண்ணற்ற சக்திகள் கொண்டதாக அமைத்து கொடுக்கறது. குறிப்பாக ரிஷபராசியில், சிம்மராசியில் இருந்துருக்கிறவா, விருச்சயராசியில் இருந்துருக்கிறவா, கும்பராசியில் இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அற்புதமான வேரில் இந்த வேர் ஒன்று. ஆக இன்றைக்கி வெள்ளருக்கிற வேர், விநாயகரோட அருள் பெற்ற வேர், இந்த வேரை வச்சு வழிபடுறது விசேஷ பலன்களோட இன்றைக்கி ஆன்மீக சம்பந்தமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுட்டோம்.